கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புதுக்கோட்டையில் நகைக்கடை ஒன்றில் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் விற்பனை செய்யப்பட்ட நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தங்க நகைகளை விற்பனை செய்ய பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரையோடு 6 இலக்க ஹெச்ஏடி எண் கட்டாயம் என்றும், ஹெச்ஏடி இல்லாமல் தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடாது என்றும் இந்திய தர நிர்ணய பணிகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதியில் மாணிக்கம் என்பவர் தனது மனைவி பெயரில் உரிமம் பெற்று நடத்தி வரும் நகைக்கடையில் பிஏஎஸ் ஹால்மார்க்குடன் ஹெச்ஏடி எண் இல்லாமல் தங்க நகைகள் விற்கப்படுவதாக புகார் வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அதிகாரிகள் 3 பேர் அந்த நகைக்கடைக்கு சென்று காவல்துறையினரின் பாதுகாப்போடு சோதனை செய்தனர். அப்போது நகைகளில் பிஏஎஸ் ஹால்மார்க்குடன் ஹெச்ஏடி எண் இல்லாமல் இருந்ததும், ஹெச்ஏடி குறியீடு இல்லாத நகைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. போலியான ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட நகைகளும் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த சுமார் 6 கோடி மதிப்பிலான 9 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.